என்ன வெடியானா, உனக்கு வந்துட்டு நாங்க இவ்வளவு நாள் மறைச்சு வச்சிருந்த ஒரு விஷயத்த நாங்க ரிவீல் பண்ண போறோம். ரொம்ப நாள் எங்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன்ல, எதுக்கு எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்கீங்க, எதுக்கு எல்லாரும் அவனை போட்டு ஓட்டிட்டு இருக்கீங்கன்னு கேட்டுட்டு இருக்கல, எல்லாத்துக்கும் இப்போ ரிவீல் கொடுக்க போறோம். ஆத்திரம் வரும், கோவம் வரும், யூரின் வரும், ஆய் வரும், அதெல்லாம் தூக்கி அவன் மேல அடிக்கணும்னு தோணும். உனக்குதான் அதெல்லாம் தூக்கி அவன் மேல போடணும்னு தோணும். எந்த ஒரு இதுவும் பண்ணக்கூடாது ஓகேவா? ஏன்னா அன்னைக்கே அவன் வந்துட்டு அழுது பாவம் போல ஆயிட்டான், அப்படி சுருண்டு அந்த பக்கம் அப்படி போயிட்டான் அந்த பக்கம். அதனால அவனை எதுவும் பண்ணக்கூடாது, திருத்திக்கணும். உனக்கு மட்டும்தான் தெரியாது, எல்லாருக்குமே தெரியாது. உனக்கு மட்டும்தான் ஒன்ன வச்சா அந்த வீடியோவே ஓகேவா? நீதான் கண்டன்ட் ஓகேவா? ஏய் வா கைஸ், இப்ப இப்ப ஒருத்தர் வருவான், தட்டி விட்டு தொலைஞ்சிடாத வா. உட்கார், ஆன்லைன் பண்ணியாச்சு, நானும் பண்ணி விட்டுருந்தேன். இவருங்க, இவருதான் அந்த மாமா கதை இருக்குல்ல, எங்க மாமா அங்க அந்த மாதிரி இவர் ஒரு மாமா. ஆமா, என்ன கதை அப்படின்னா, என்ன நாங்க வந்துட்டு எல்லாரும் இதுல படுத்திருக்கோம். நான் சூரஜ் இதுல படுத்திருக்கேன், நான் இதுல படுத்திருக்கேன், இவன் இதுல வந்துட்டு கீழே படுத்திருந்தான் கொஞ்சம். சரி படுத்திருந்தா, நாங்க வந்து என்ன சொல்லிட்டு இருந்தேன், நான் வந்து அப்பதான் எந்த ஏதோ பண்ணிட்டு இருக்கும் போது சொன்னேன், இந்த மாதிரி என் வீடியோ காண்டி, என் வீடியோ காண்டி இவன் ஏதாவது பண்ண வச்சு டக்குன்னு ஏதாவது செத்துட்டு தொலைஞ்சானோயி, இவன் வீடியோ நான் போட்டு நான் ஃபேமஸ் ஆயிருவேன், அப்ப அப்ப இவனுக்கு ஏதாவது பண்ணணும்ல, நம்ம இவனால நம்ம ஃபேமஸ் ஆயிருக்க ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி, ஒருவேளை இவன் செத்துட்டான் அப்படின்னா இவனுக்கு வந்துட்டு இவனுக்கு எதுவும் பண்ண முடியாது அப்படின்னா, ஒருவேளை சரி இவன் தங்கச்சி இருக்கலாம், இவன் தங்கச்சி ஒரு 30 நகை நான் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். சரி ஓகே அப்படின்னு நாங்க எங்க ரெண்டுக்குள்ள பேசியிருந்தோம். இப்ப உடனே கேல்குலேட் இவர் வந்து அப்படி மேக்ஸ் ஸ்டூடண்ட் அப்படி மண்டைக்கு அப்படி அப்படின்னு ஒரு சாங் முப்பது போன் ஒரு போன் இப்ப இன்னைக்கு ரேட்டுக்கு இவ்வளவு ரூபா, இவ்வளவு ரூபானா அப்ப ஏன் எவ்வளவு ரூபா வருது, 15 லட்சம் ரூபா வருது. 15 லட்சம் ரூபாய்க்கு ரெண்டு கார் வாங்குவேன், கிளான்ஸ் வாங்குவான், ரெண்டு கிளான்ஸ் வாங்குவான், ஒரு 15 லட்சம் போட்டா ஃபார்ச்சுனர் இல்ல கூட இன்னொரு 1 கோடி கூட 1 கோடி போட்டாதான் ஒரு ரேஞ்ச் ஓவர். நாங்க ஏதோ 10 ரூபாய்க்கு பேச வாங்கி தர மாட்டா பீச்சை கரப்பேன், 10 லட்சம் போட மாட்டா பீச்சை கரப்பேன். சரி இது என்னமோ என்னமோ நாங்க வந்துட்டு பேசிட்டு இருக்கோம், குறுக்க குறுக்க வந்துட்டு அப்ப முட்டை அப்படிங்கிற மாதிரி எனக்கு பேசுவான்னு சொல்லி நாங்களும் விட்டுட்டான். சரி இவன் இன்னும் இப்படி இவ்வளவுக்குள்ள வண்டியை பத்தி பேசிட்டு இருக்கானே, இவன் உடனே கேட்டான், நீ வண்டி ஓட்டிருக்கியால அப்படின்னு கேட்டான். முன்ன பின்ன வண்டி ஏதாவது ஓட்டிருக்கியா அப்படின்னு கேட்கும் போது, வண்டி எல்லாம் ஓட்டிருக்கேன், பெரிய வண்டி ஓட்டிருக்கியான்னு கேட்டு இவன் கேட்டான். உடனே இவன் என்ன சொன்னான், பெரிய வண்டி ஓட்டினது இல்ல அப்படின்னா, நான் கேட்டேன் நீ எக்ஸல் ஸ்கூட்டி எல்லாம் ஓட்டிருக்கியா அப்படின்னு, அதெல்லாம் ஓட்டிருக்கேன், அதெல்லாம் நான் ஊர்ல ஓட்டிருக்கேன் அப்படின்னா. சரி ரைட்டு ஓகே, எக்ஸல் ஸ்கூட்டினா ஒரு 5-6 படிக்கும் போதே ஓட்டுவாங்க எல்லாரும், ஓட்டுவாங்க தானே, 5-6 படிக்கும் போதே கால் எட்டாது இருந்தாலும் ஸ்டாப் பண்ணி அப்படி இறங்கி நின்றுட்டு 6 கொண்டில உட்கார்றது, சைக்கிளே ஓட்டிக்கணும், அதுக்கப்புறம் எக்ஸல்லாம் மேட்டரே கிடையாது, அந்த மாதிரி இருக்கும் அந்த கம்பி வச்சு சைக்கிள் கவுட்ட கால் போட்டு குறைக்கப்படல அந்த மாதிரி ஓகேவா. நான் என்ன நினைச்சேன், சரி ஓட்டிருப்பான் சும்மா கேப்போம்னு கேட்டேன். அப்புறம் நான் என்ன அதுலதான் லைஃப்லயே ஏன்டா பிறந்தோன்னு ஆக்கிட்டான். நான் என்ன கேட்டேன், சரி எக்ஸல் ஓட்டிருக்கியா ஓட்டலன்னு ஓட்டிருக்கேன்ட்டான். சரி ஓட்டிருக்கான். நான் என்ன கேட்டேன், சரி நீ எக்ஸல் ஓட்டிருக்கா, நான் என்ன சொன்னேன், ஊர்ல வச்சு ஓட்டிருக்கேங்கிறா, எக்ஸலுக்கு வந்துட்டு இப்ப ரெண்டு இது இருக்குமா பிடிக்கிறதுக்கு, எக்ஸலுக்கு வந்துட்டு கிளச் எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டேன். ஃபர்ஸ்ட் கிளச் எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டேன். அவன் வந்துட்டு யோசிச்சிருந்தான், சரி அதை விடு, ஆக்சிலேட்டர் எங்க இருக்குன்னு கேட்டேன். ஆக்சிலேட்டர்னா இப்படி இப்படி வண்டி ஓட்டி பார்த்தான், அதாவது அது தூங்கிட்டு இருக்க சின்ன குழந்தைட்ட பார்த்தா கூட, சின்ன குழந்தை கேட்டா கூட தெரிஞ்சிடும் இதுலதான் ரைட் சைடுலதான் வந்துட்டு இருக்குன்னு. இதே கொஞ்ச நேரம் இப்படி யோசிச்சு, அது ரைட் சைடு அப்படின்ட்டான். சரி ரைட் ஓகே, கிளச் எங்க இருக்குன்னு கேட்டேன். கிளச்சா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி திருக்கிக்கிட்டே இருந்தான், அதாவது இங்க இப்ப நம்ம கோயில்பாளையத்துல இருக்கோம், இங்க இருந்து காந்திபுரம் தாண்டி இங்க போயிட்டான், திருக்கிட்டே போயிட்டான். அவ்வளவு நேரம் பல்லடம் கிட்ட போயிட்டு பொள்ளாச்சிக்கிட்ட வரும்போது சொல்றான், இப்படி படுத்துக்கிட்டே போய் திருக்கிக்கிட்டு இருக்கான், திருக்கி அவ்வளவு தூரம் போயிட்டு இங்க இருந்தாமுக்கு இதான் லூசா இருக்கு. அப்ப இதான் கிளச்சா படுத்து இவரு இப்படி இப்படி ரெண்டு பக்கம் அவிக்கு பார்த்துட்டு, இது லூசா இருக்குதா கிளச்சு அப்படி சொல்லி இதை பிடிச்சிட்டான். லெப்ட் சைட்ல கிளச் இருக்குதா எக்ஸல்ல, சரி எனக்கு ஐயோ ஆயிருச்சு. சரி ரைட்டு கீர் எதுல இருக்கு எக்ஸலுக்கு, கீர் எதுல இருக்கு அப்படின்னு கேட்டேன். கீர் எப்படி இப்படி இப்படி யோசிச்சுட்டு நான் கீர் அப்படின்னு யோசிச்சுட்டு கால் எப்படி அது படுத்துக்கிட்டேன் இப்படி தட்டி பார்த்து, இல்ல இதெல்லாம் கரெக்டா இருக்கா, இந்த பக்கம் ரைட் சைட்ல வந்துட்டு கால் வைக்கிற இடத்துல கீர் இருக்குன்னு எக்ஸல்ல, எனக்கு மூச்சு முட்டிருச்சு, சிரிக்கவே முடியல அப்படி இங்க வரைக்கும் வந்துருக்கு. ஏன்னா சிரிச்சனா அவங்களும் காரி திப்பிடுவானு அந்த அளவுக்கு கீழே ரைட் சைடு மக்களே பாத்துக்கங்க, இவன் பார்க்க பாவமோல இருக்கான் அப்படிலாம் சொல்லவே சொல்லாங்க. ஐயோ ஐயோ உன்னா நம்பர் பிராடு
சத்தியமா நாங்க இதே மாதிரி பாம்போட இருக்கானு சொல்லி நாங்க இவனை எதுவுமே பண்றதே கிடையாது. சரி அப்புறம் உண்மையாதான் சொல்லுவோம் அப்படின்னு நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். ரொம்ப நாளா போய் சொல்லிக்கிட்டே இருந்துக்கா எங்களுக்கு தெரியாது. இதுலதான் வசமா மாட்டிருக்கான். ஆமா இத கூட விட்டுலாம் ஆமா இப்படி சொல்லிட்டான். நாங்களுக்கு சரி கீர் போட்டிருக்க கீர் போட்டு ஓட்டிட்டு இருக்கானா எக்ஸல்ல ஒருவேளை அவங்க ஊர்ல தயாரிச்சு வச்சிருப்பானா இருக்கும் ஓட்டுறான்னு நான் நினைச்சிட்டேன். ஸ்கூட்டி சரி ஸ்கூட்டி ஓட்டிருக்கா அது அது வந்துட்டு எக்ஸல கூட ஓட்டிருக்கேன் ஸ்கூட்டி ஸ்கூட்டி ஸ்கூட்டின்னு வந்துட்டான். சரி ரைட் ஓகே பாரு ஸ்கூட்டி வந்துட்டு எங்கிட்ட எங்கிட்ட சொல்ல மாதிரி எங்கிட்ட சொல்ல போதா எதுவும் இல்லையா அதெல்லாம் அவ்வளவுதான் மறுபடியும் திருக்க ஆரம்பிச்சுதான் கனவுலயே அப்படியே திருக்கிட்டு திருக்கிட்டு எங்கயோ போயிட்டான் அது அங்க ஈரோடு போயிருச்சு. போனதுக்கு அப்புறம் பாத்துட்டு அமைக்கி பாத்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டான். உடனே என்ன சொல்றாரு இல்ல ஃபர்ஸ்ட் ரைட் சைடுல இருக்கும்ட்டான். ரைட் சைடுல இருக்கும் அப்படின்னு ஆக்சிலேட்டர் ஆக்சிலேட்டர் எங்க திருக்கு அப்படின்னு கேட்டனா ஆக்சிலேட்டர் இப்படி திருக்கு இல்ல ஸ்கூட்டில முன்ன பின்ன போயிருக்கியா அப்படின்னு கேட்டேன். அவன் போயிருக்கேன் இந்த இப்ப இப்ப கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தினேஷ் ஒருத்தன் கூட்டு போனேன் அப்படின்னா சரி அவன் கூட போயிருக்க ஓட்டுனது பாத்தியா அப்படின்னு கேட்டான். பாத்திருக்கேன். சரி ஸ்கூட்டில இது எங்க இருக்கும் கேட்டேன். கீர் எங்க போடுவாங்கன்னு கேட்டேன். அவன் ஸ்கூட்டின்னு ஆறு மாறா யோசிச்சு இப்படி இந்த பக்கம் பார்த்தா அந்த பக்கம் பார்த்தா இல்ல காலை பாத்திருக்கியா பாக்கலையா பாத்திருக்கேன். அவன் எந்த பக்கம் எந்த பக்கம் செருப்பால அடிப்ப பிரேக்கா கேட்ட. சரி ஏதோ ஒண்ணுடே பிரேக்குனே எப்பா இவர் வந்துட்டு கால பிரேக் ஸ்கூட்டில கண்டுபிடிச்ச வருது கால பிரேக் எடுக்கிறேன். சரி பிரேக் எங்க இருக்குன்னு கேட்டிருக்கேன். சரி பிரேக் எங்க இருக்குன்னா அவனு ரொம்ப நேரம் இப்படித்தா இருந்தா இப்படித்தா இருந்தா அப்புறம் யோசிச்சுட்டு இருந்தா நான் இல்ல ஓட்டமா காலை பாத்தியான்னு கேட்டேன். நான் பாத்திருக்கேன் ஆனா தெளிவா பாக்கலன்னு ஞாபகம் இல்ல அப்படின்னா. சரி ஆனா பிரேக் எங்க போடுவான்னு யோசிச்சுட்டு ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு சொல்றான். இப்படி உட்காந்துருந்தான் அவன் இப்படி உட்காந்துட்டு இதுல இருக்காது இதுல இருக்காது வெறும் பிளேட்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி காலை ரிவர்ஸ்ல விட்டு இந்த தட்டுப்பட்டுச்சு படுத்துக்கிட்டே பிரேக் பின்னாடி ஸ்கூட்டி பின்னாடி தட்டுப்பட்டுச்சு பின்னாடி தட்டிச்சு இந்த பின்னாடி இருக்கு பிரேக்கு அவன் எதை நினைச்சு சொன்னானு எனக்கு தெரியல. அவன் இப்படி ஓட்டிட்டு பிரேக் அதுக்கப்புறம் சரி ஓட்டி ஸ்கூட்டி ஓட்டுறவங்க பாத்துருக்க சரி திருக்குவாங்க இல்ல திருக்குற பாத்துருக்கியா அப்படின்னு பாத்தீங்கன்னா திருக்கிட்டு ஃபர்ஸ்ட் ரைட் சைடு தான் கிளச்சு சொன்னான். ரைட் சைடு தான் கிளச்சு சொன்னா உடனே எப்படி பிடிப்பாங்க அப்படி கிளச்சு இல்ல லெப்ட் சைடு கிளச்சு சொன்னா யோசிச்சு இல்ல இப்ப ஆக்சிலேட்டர் இங்க இருக்கு ஆக்சிலேட்டர் இங்க இருக்கு எப்படி அவன் பிரேக் பிடிப்பான் அப்புறம் யோசிச்சுட்டு இப்படி திருக்குவான் அப்ப இங்க பிடிக்க மாட்டேன் பிரேக் அப்ப இங்க பிடிப்போம். ஆமா ஏ ரைட் சைடுல லெப்ட் சைடுல தான் வந்துட்டு பிரேக் இருக்கு அப்ப கிளச்சு இங்க இருக்கு கிளச்சு ரைட் சைடு வந்து இப்போ அவள இந்த பக்கம் இருந்து அப்படி இந்த பக்கத்துக்கு போட்டுட்டா கிளச்ச எனக்கு சிரிக்க முடியல. ஏன்னா இது ஒரு வீடியோ எடுத்து போட்டுருந்தா எனக்கு யூஸ் இருக்கு நான் யோசிச்சுட்டு இருக்கேன் எனக்கு சிரிக்க முடியல. நான் இதை எவ்வளவோ கட்டுப்படுத்தி பார்த்தே முடியல. அப்புறம் நான் எதுக்கு இன்னொரு வாட்டி சரி இவ்வளவு கேவலமா ஒரு மனுஷன் போயிட்டு நான் எதுக்கு ஒரு வாட்டி கேப்பேன் இல்ல ஸ்கூட்டி ஓட்டிருக்கியா ஓடணும் இல்லையா ஊர்ல ஒரு வாட்டி ஓட்டிருக்கேன் அப்படின்னா எங்க நான் நல்லா ஓட்டிருக்கேன்னு சொன்னதுல இருந்து ஊர்ல ஒரு வாட்டி வந்துட்டான். அதுக்கப்புறம் கேட்டாச்சு நானும் அவன் துருச்சு கேட்டேன் நீ ஓட்டிருக்கியா ஓட்டல உண்மைதில் உண்மைதில் கேட்டாச்சு. கடைசி வரைக்கும் ரொம்ப நேரம் கழிச்சு சொல்றான் நீ சொல்றதுலயே எனக்கு தெரியுது நீ ஓட்டன இல்ல ஓட்டன இல்ல தானே ஓட்டன இல்ல தானே அப்படிங்கிற இல்ல ஓட்டன இல்ல அப்ப இவ்வளவு நேரம் போயிச்சுன்னு அடுப்பல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இவனை கூட்டு வராட்டி சொல்லிட்டு அவனை கூட்டு வராட்டி சொல்றேன் இல்லோக்க எனக்கு அப்படியே தலை விண்ணு விண்ணு அழிக்கி ஒரு ஒரு எக்ஸல் ஸ்கூட்டிக்கு உனக்கு ரோட்ல போற எக்ஸல் நின்னு பார்த்தா கூட தெரிஞ்சுக்கோமா என்ன என்ன எதுக்கு இப்படி எதுக்கு என்ன ஒரு காரணத்தாக இப்படி எல்லாம் எது கெத்து கெத்து போயிருமோ நீ பாருங்க இப்படி எல்லாம் செய்யறத பார்த்து நம்பவே நம்பர் பிராடு ஒன்னா நம்பர் பிராடு
எனக்கே எக்ஸல் எப்படி ஓட்டினேங்கறத மறந்துருச்சு. ஒருவேளை நானே கீர் போட்டுதான் ஓட்டினாங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. என்ன சொல்ல போற அப்படின்னு தயவு செஞ்சு இந்த சீனுக்காக கெத்துக்காக எதுவும் சொல்ல வேண்டாம், சொல்ல வேண்டாம், சொல்ல வேண்டாம், போய் சொல்லக்கூடாது, சொல்லு, போய் சொல்லக்கூடாது. பாக்குற யாரும் போய் சொல்லாங்க சொல்லு, பாக்குற யாரும் போய் சொல்லாதீங்க, போய் சொல்லுங்க. எப்படி கமெண்ட்ல ஒண்ணு கெட்டாலும் கொடுத்துட்டாங்க, சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன், நீ சொல்லக்கூடாது. சரி என்ன, சரி நானும் சொல்ல மாட்டேன், நானும் சொல்ல மாட்டேன். அவங்க ஒரு கிஷன் எல்லாரையும் யாருமே போய் சொல்லாங்க கெத்து அது பெரிய சீனு அப்படிலாம் கிடையாது. உண்மையா சொல்லி பழகுங்க, இப்படி போய் சொல்லி பழகுன்னா அவ்வளவுதான். இவன ஓட்டுற மாதிரி உங்க கட்டுல எல்லாரும் போட்டு ஓட்டு ஓட்டு ஓட்டுறாங்க, அப்புறம் நம்பவே மாட்டாங்க. நான் அனுபவிச்சிருக்கேன், இந்த இவனை அனுபவிச்சுட்டான். அதனால பாத்துருந்துக்கோங்க, போயிலாம் சொல்லாங்க, எதா இருந்தாலும் பரவாயில்ல, தைரியம் உண்மையா சொல்லி பழகுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இன்னொரு வீடியோ பாக்கலாம். அண்ட் தென் பாய்ஸ் மறக்காம இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி தெளிக்கணும். இந்த வீடியோ பாக்கலாம்.